அன்பிற்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு சொன்னா, திரைப்படத்துறையில் வெளிப்படையாக சாதித்தன்மையை பேசுகிற, சாதி மோதலை உருவாக்குகின்ற எண்ணத்தோடும் மத மோதல்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடும் செயல்படுகின்ற இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு தான். தொடக்கத்தில் அவருடைய முதல் படமே மிகப்பெரிய சாதிய சிந்தனையை கொண்டதாகவும் சாதி மோதல்களை உருவாக்குவதற்கு தூண்டுதலாகவும் அமைந்திருந்தது. இது அனைவரும் அறிந்த செய்தி. இன்னும் சொல்லப்போனால், ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் அதை பதிவு செய்திருந்த செய்தியை நான் பார்த்தேன். இன்றைக்கு அது ஒரு சாதியோடு இருந்ததனால் அது பெரிய அளவில் வரவேற்பு பட்டதாக கொக்கரித்து கொள்ளும் மோகன், இயக்குனர் என்றால் என்ன என்று முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். திரைத்துறை என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மோகன் சாதி ரீதியான சிந்தனையை உருவாக்குவதும் சாதி மோதல்களை உருவாக்குவதும் அந்த எண்ணத்தோடு திரைப்படத்தை எடுத்து வருகிறார்கள். இப்போது ருத்ரதாண்டவம் என்கின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் இன்னும் வரவில்லை, வரவிருக்கிறது. அது படத்தின் பெயரே இந்து மதத்தின் சாராம்சமாக கொண்டதாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் கொச்சப்படுத்தும் விதமாகவும், மதமாறுகின்ற ஏழை எளிய மக்களை கொச்சப்படுத்தும் விதமாகவும் அந்த படத்தில் வருகின்ற கருத்தில் அமைந்திருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் சாமியார் நித்யானந்தா ருத்ரதாண்டவம் படத்திற்கு ஆதரவு கரம் நீட்டி அவர் ருத்ரதாண்டவம் ஆடியிருக்கிறார். அவர் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சாமியாராக இருந்து கொண்டு எல்லோரையும் அரவணைக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர், இந்து மதத்தினுடைய இருக்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறாக நானும் ஒருவன் என்று சொல்லியதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லாத போதும், அவரை ஏற்றுக்கொண்ட போதும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நித்யானந்தா அவர்களும் கொச்சைப்படுத்தும் விதமாக அவருடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறார். ருத்ரதாண்டவம் என்பதற்கு விளக்கம் சொல்வது மட்டுமல்லாமல் திரௌபதிக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். திரௌபதிக்கு மட்டும் விளக்கம் சொல்லாமல், வன்னியர் குலம் என்பது அக்னி சக்தி பிழம்பில் இருந்து வெளியே வந்தது ஆகவே என்று அதையெல்லாம் சொல்லி சாதி ரீதியாக தன்னை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் நித்யானந்தா. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே மத மோதல்களை மிக கூர்மைப்படுத்தும் விதமாகவும் ஏழை எளிய மக்களுடைய அந்த கருத்துக்கு முரணாகவும் இங்கே சாதி மோதலை உருவாக்குகின்ற திட்டமிடலும் வெகுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தன்னை இயக்குனர் என்று பிரகடனப்படுத்தி கொள்கிற மோகன் அவர்கள்தான். மோகன் அவர்கள் வண்ணாரப்பேட்டையில் பிறந்தார் என்று சொல்லுவதே கேவலமான செயலாகவே இருக்கிறது. சென்னை பெருநகரங்களில் சாதிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபராக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு நபர் தான் மோகன் அவர்கள், இயக்குனர் மோகன் அவர்கள். சாதிய சிந்தனையை கட்டவித்து விடுவது சென்னை நகரத்திற்குள்ளாகவே இப்படி ஒரு மோதலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிடல் மோகனுக்கு இருக்கிறதா? அவரை இயக்குகின்ற பின்புறமாக இருந்து இயக்கக்கூடியவர்கள் அதை செய்கிறார்களா என்று தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ருத்ரதாண்டவம் என்கின்ற திரைப்படத்தை திரையரங்குக்குள் வருவதற்கு, திரையரங்கம் இல்லை அது வேறு விவகாரம், அதை தொலைக்காட்சிகளும் சரி அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் எடுத்து அதை ஒளிபரப்பு செய்வதை தடை விதிக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு இருக்கின்ற உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இதை கவனமாக பார்த்து கையாண்டு இது போன்ற செயல்களுக்கு முன்னுரிமை தராமல் பாதுகாக்க வேண்டும். இது ஏழை எளிய மக்களுடைய மோதலை, அந்த சாதி ரீதியாக மோதலை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய இயக்குனர் மோகன் ஜி என்று ஜி வேற போட்டுக்கொண்டிருக்கிற மிகவும் இந்து மதத்தில் சார் கைகுலியாக செயல்படுகின்ற, இந்து மதத்தில் கைகுலியாக செயல்பட்டு கொண்டு மக்களை மோதவிட நினைக்கின்ற, இந்த தரங்கட்ட செயலை செய்கின்ற மோகன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதே போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வருவதற்கு எத்தனையோ ஆராய்ச்சி செய்து திரைப்படங்கள் எடுக்கிறார்கள்.
आनापोन सारी मीडू को सारी ऊटी वरप सेंसार बोर्ड को कंडिप्पदु तूक्का पगलावन।